எரேமியா 51 அதிகாரம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் பாபிலோனுக்கு விரோதமாகவும் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களின் மத்தியில் குடியிருக்கிறவர்களுக்கு விரோதமாகவும் அழிக்கும் காற்றை எழும்ப பண்ணி தூற்றுவாரை பாபிலோனுக்கு அனுப்புவேன். அவர்கள் அதை தூற்றி வெறுமையாக்கி போடுவார்கள். ஆபத்து நாளிலே அதற்கு விரோதமாய் சூழ்ந்து கொண்டிருப்பார்கள். வில்லை நாணேற்றுகிறவனுக்கு விரோதமாகவும் தன் கவசத்தில் பெருமை பாராட்டுகிறவனுக்கு விரோதமாகவும் வில்வீரன் தன் வில்லை நாணேற்ற கடவன். அதன் வாலிபரை தப்ப விடாமல் அதன் சேனையை எல்லாம் சங்காரம் பண்ணுங்கள். குத்தி போடப்பட்டவர்கள் கல்தேயரின் தேசத்திலும் கொலை செய்யப்பட்டவர்கள் அதன் வீதிகளிலும் விழுவார்கள். அவர்கள் தேசம் இஸ்ரேவேலின் பரிசுத்தருக்கு விரோதமாக செய்த அக்கிரமத்தினால் நிறைந்திருந்தோம். யூதா தன் தேவனாலும் இஸ்ரேவேல் சேனைகளின் கர்த்தராலும் கைவிடப்படவில்லை. நீங்கள் பாபிலோனின் அக்கிரமத்தில் சங்காரமாகாத படிக்கு அதன் நடுவிலிருந்து ஓடி அவரவர் தங்கள் ஆத்மாவை தப்புவியுங்கள். இது கர்த்தர் அதனிடத்தில் பழி வாங்குகிற காலமாயிருக்கிறது. அவர் அதற்கு பதில் செலுத்துவார். பாபிலோன் கர்த்தருடைய கையில் உள்ள பொற்பாத்திரம். அது பூமி அனைத்தையும் வெறிக்க பண்ணினது. அதன் மதுவை ஜாதிகள் குடித்தார்கள். ஆகையால் ஜாதிகள் புத்தி மயங்கி போனார்கள். பாபிலோன் சடுதியில் விழுந்து தகர்ந்தது. அதற்காக அலருங்கள். அதன் நோவை ஆற்ற பிசின் தைலம் போடுங்கள். ஒருவேளை குணமாகும். பாபிலோனை குணமாக்கும்படி பார்த்தோம். அது குணமாகவில்லை. அதை விட்டுவிடுங்கள். நாம் அவரவர் நம்முடைய தேசங்களுக்கு போக கடவோம். அதன் ஆக்கினை வானம் மட்டும் ஏறி ஆகாய மண்டலங்கள் பரியந்தம் எட்டினது. கர்த்தர் நம்முடைய நீதியை வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தரின் செயலை சியோனில் விவரிப்போம் வாருங்கள். அம்புகளை துலக்குங்கள். கேடகங்களை நன்றாய் செப்பனிடுங்கள். கர்த்தர் மேதியருடைய ராஜாக்களின் ஆவியை எழுப்பினார். பாபிலோனை அழிக்க வேண்டும் என்பதே அவருடைய நினைவு. இது கர்த்தர் வாங்கும் பழி. இது தமது ஆலயத்துக்காக அவர் வாங்கும் பழி. பாபிலோனின் மதில்கள் மேல் கொடியேற்றுங்கள். காவலை பலப்படுத்துங்கள். ஜாமம் காக்கிறவர்களை நிறுத்துங்கள். பதிவிருப்பாரை வையுங்கள். ஆனாலும் கர்த்தர் எப்படி நினைத்தாரோ அப்படியே தாம் பாபிலோனின் குடிகளுக்கு விரோதமாக சொன்னதை செய்வார். திரளான தண்ணீர்களின் மேல் வாசம் பண்ணுகிறவளே, திரண்ட சம்பத்துடையவளே, உனக்கு முடிவும் உன் பொருளாசைக்கு ஒளிவும் வந்தது. மெய்யாகவே பச்சை கிளிகளைப் போல் திரளான மனுஷரால் உன்னை நிரம்ப பண்ணுவேன். அவர்கள் உன்மேல் ஆரவாரம் பண்ணுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் தம்முடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டார். அவர் பூமியை தமது வல்லமையினால் உண்டாக்கி பூச்சக்கரத்தை தமது ஞானத்தினால் படைத்து வானத்தை தமது பேரறிவினால் விரித்தார். அவர் சத்தமிடுகையில் திரளான தண்ணீர் வானத்தில் உண்டாகிறது. அவர் பூமியின் எல்லைகளிலிருந்து மேகங்களை எழும்ப பண்ணி மழையுடனே மின்னல்களை உண்டாக்கி காற்றை தமது பண்டசாலையிலிருந்து ஏவி விடுகிறார். மனுஷர் அனைவரும் அறிவில்லாமல் மிருக குணமானார்கள். தட்டார் அனைவரும் சுரூபங்களாலே வெட்கி போகிறார்கள். அவர்கள் வார்ப்பித்த விக்கிரகம் பொய்யே. அவைகளில் சுவாசம் இல்லை. அவைகள் மாயையும் மகா எத்துமான கிரியையாயிருக்கிறது. அவைகள் விசாரிக்கப்படும் நாளிலே அழியும். யாக்கோபின் பங்காயிருக்கிறவர் அவைகளைப் போல அல்ல. அவர் சர்வத்தையும் உண்டாக்கினவர். இஸ்ரவேல் அவருடைய சுதந்திரமான கோத்திரம். சேனைகளின் கர்த்தர் என்பது அவருடைய நாமம். நீ எனக்கு தண்டாயுதமும் அஸ்திராயுதமுமானவன். நான் உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன். உன்னை கொண்டு ராஜ்யங்களை அழிப்பேன். உன்னை கொண்டு குதிரையையும் குதிரை வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு ரதத்தையும் ரத வீரனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு புருஷனையும் ஸ்திரீயையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு கிழவனையும் இளைஞனையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு வாலிபனையும் கன்னிகையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு மெய்ப்பனையும் அவனுடைய மந்தையையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு உழவனையும் அவனுடைய உழவு காளைகளையும் நொறுக்குவேன். உன்னை கொண்டு அதிபதிகளையும் அதிகாரிகளையும் நொறுக்குவேன். பாபிலோனுக்கும் கல்தேய தேசத்தின் சகல குடிகளுக்கும் அவர்கள் உங்கள் கண்களுக்கு முன்பாக சியோனில் செய்த அவர்களுடைய எல்லா பொல்லாப்புக்காகவும் பழி வாங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ பூமியை எல்லாம் கெடுக்கிற கேடான பர்வதமே, நான் உனக்கு விரோதமாக வந்து
என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை கண்மலைகளிலிருந்து உருட்டி உன்னை எரிந்து போன பர்வதமாக்கி போடுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். மூளை கல்லுக்காகிலும் அஸ்திபார கல்லுக்காகிலும் ஒரு கல்லையும் உன்னிலிருந்து எடுக்க மாட்டார்கள். நீ என்றென்னைக்கும் பாழாய் கிடக்கிற ஸ்தலமாவா என்று கர்த்தர் சொல்கிறார். தேசத்திலே கொடியேற்றுங்கள், ஜாதிகளுக்குள் எக்காலம் ஊதுங்கள், ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். ஆரராத், மின்னி, அஸ்கெனாஸ் என்னும் ராஜ்யங்களை அதற்கு விரோதமாக வர கூப்பிடுங்கள். அதற்கு விரோதமாக தலகர்த்தனுக்கு பட்டம் கட்டுங்கள். சுனையுள்ள வெட்டுக்கிளிகள் போன்ற குதிரைகளை வரப்பண்ணுங்கள். மேதியா தேசத்தின் ராஜாக்களும் அதன் தலைவரும் அதன் சகல அதிகாரிகளும் அவரவருடைய ராஜ்யபாரத்துக்கு கீழான சகல தேசத்தாரமாகிய ஜாதிகளை அதற்கு விரோதமாக ஆயத்தப்படுத்துங்கள். அப்பொழுது தேசம் அதிர்ந்து வேதனைப்படும். பாபிலோன் தேசத்தை குடியில்லாதபடி பாழாக்க பாபிலோனுக்கு விரோதமாய் கர்த்த நினைத்தவைகள் நிலைக்கும். பாபிலோனின் பராக்கிரமசாலிகள் யுத்தம் பண்ணாமல் கோட்டைகளில் இருந்து விட்டார்கள். அவர்கள் பராக்கிரமம் அழிந்து பேடிகளானார்கள். அதன் வாசஸ்தலங்களை கொளுத்தி போட்டார்கள். அதன் தாழ்ப்பாள்கள் உடைக்கப்பட்டது. கடையாந்தர முனைத்துவக்கி அவனுடைய பட்டணம் பிடிப்பட்டது என்றும் துறைவழிகள் அகப்பட்டு போய் நாணல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டது என்றும் யுத்த மனுஷர் கலங்கியிருக்கிறார்கள் என்றும் பாபிலோன் ராஜாவுக்கு அறிவிக்க அஞ்சட்காரன் மேல் அஞ்சட்காரனும் தூதன் மேல் தூதனும் ஓடுகிறான். பாபிலோன் குமாரத்தை மிதிக்கப்படும் களத்துக்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது. இன்னும் கொஞ்ச காலத்திலே அறுப்பு காலம் அதற்கு வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் என்னை பட்சித்தான், என்னை கலங்கடித்தான், என்னை வெறும் பாத்திரமாக வைத்து போனான். பலு சர்ப்பம் போல என்னை விழுங்கி என் சுவையுள்ள பதார்த்தங்களால் தன் வயிற்றை நிரப்பினான், என்னை துரத்திவிட்டான். எனக்கும் என் இனத்தாருக்கும் செய்த கொடுமையின் பழி பாபிலோன் மேல் வரக்கடவதென்று சியோனில் வாசமானவள் சொல்லுகிறாள். என் இரத்தப்பழி கல்தையர் தேசத்து குடிகளின் மேல் வரக்கடவதென்று எருசலேம் என்பவளும் சொல்லுகிறாள். ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் உனக்காக வழக்காடி உன் பழிக்கு பழி வாங்கி அதன் கடலை வரளவும் அதன் ஊற்றை சுவரவும் பண்ணுவேன். அப்பொழுது பாபிலோன் குடியில்லாத மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாபரமும் பாலும் ஈசல் போடப்படுதலுக்கு இடமுமாய் போகும். ஏகமாய் அவர்கள் சிங்கங்களைப் போல கர்ச்சித்து சிங்க குட்டிகளைப் போல சத்தமிடுவார்கள். அவர்கள் கழிக்கும் சமயத்திலே நான் அவர்கள் குடிக்கும் பானத்தை அவர்களுக்கு குடிக்க கொடுத்து அவர்கள் துள்ளத்தக்கதாக அவர்களை வெறியாக்குவேன். அதனால் அவர்கள் என்றென்னைக்கும் விழிக்காத நித்திரையடைவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அவர்களை ஆட்டுக்குட்டிகளைப் போலவும் ஆட்டுக்கடாக்களைப் போலவும் வெள்ளாட்டு கடாக்களைப் போலவும் அடிக்கப்பட இறங்கி போக பண்ணுவேன். சேசாக்கு பிடியுண்டு பூமி முழுதும் புகழும் புகழ்ச்சி அகப்பட்டது எப்படி? ஜாதிகளுக்குள்ளே பாபிலோன் பிரமிப்பானது எப்படி? சமுத்திரம் பாபிலோன் மேல் புரண்டு வந்தது. அதன் அலைகளின் திரட்சியினால் அது மூடப்பட்டது. அதன் பட்டணங்கள் பாழுமாய் வறட்சியும் வனாந்தரமான பூமியுமாய் ஒரு மனுஷனும் குடியேறாததும் ஒரு மனுபுத்திரனும் கடவாததுமான நிலவுமாய் போயிற்று. நான் பாபிலோனில் இருக்கிற பேலை தண்டிப்பேன். அது விழுங்கினதை அதன் வாயிலிருந்து கக்க பண்ணுவேன். ஜாதிகள் இனி அதனிடத்துக்கு ஓடி வரமாட்டார்கள். பாபிலோனின் மதிலும் விழும். என் ஜனங்களே, நீங்கள் அதன் நடுவிலிருந்து புறப்படுங்கள். கர்த்தருடைய கோபத்தின் உக்கிரத்துக்கு தப்பும்படி அவனவன் தன் தன் ஆத்மாவை ரட்சித்துக் கொள்ள கடவன். உங்கள் இருதயம் துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் நீங்கள் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு பின்பு மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவான். ஆகையால் இதோ நான் பாபிலோனின் விக்கிரகங்களை தண்டிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசம் எல்லாம் கலங்கும். அதில் கொலையுண்கிற யாவரும் அதன் நடுவில் விழுந்து கிடப்பார்கள். வானமும் பூமியும் அவைகளில் உள்ள யாவும் பாபிலோன் மேல் கம்பீரிக்கும். பால் கடிக்கிறவர்கள் அதற்கு வடக்கே இருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோன் இஸ்ரவேலில் கொலை உண்டவர்களை விழப்பணினது போல பாபிலோனிலும் சமஸ்த தேசங்களிலும் கொலை உண்கிறவர்கள் விழுவார்கள். பட்டயத்துக்கு தப்பினவர்களே, தங்கி தெரியாமல் நடந்து வாருங்கள்.
தூரத்திலே கர்த்தரை நினையுங்கள். எருசலேம் உங்கள் ஞாபகத்தில் வரக்கடவது. நிந்தையை கேட்டதினால் வெட்கப்பட்டோம். கர்த்தருடைய ஆலயத்தின் பரிசுத்த ஸ்தலங்களின் மேல் அந்நியர் வந்ததினால் நானும் நம்முடைய முகங்களை மூடிற்று. ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் அதன் விக்கிரகங்களுக்கு விரோதமாய் விசாரிக்கும் நாட்கள் வரும். அப்பொழுது அதன் தேசமெங்கும் கொலை என்கிறவர்கள் கத்துவார்கள். பாபிலோன் வானபரியந்தம் ஏறினாலும், அது தன் பலமான அரணை உயர்த்தினாலும், அதை பாழாக்குகிறவர்கள் என்னிடத்திலிருந்து வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். பாபிலோனிலிருந்து கூக்குரலின் சத்தமும் கல்தேயர் தேசத்திலிருந்து மகா சங்காரமும் கேட்கப்படும். கர்த்தர் பாபிலோனை பாழாக்கி அதிலுள்ள பெரிய சத்தத்தை ஒழிய பண்ணுவார். அவர்களுடைய அலைகள் திரளான தண்ணீர்களைப் போல இறையும். அவர்களுடைய சத்தம் அமளியாயிருக்கும். பாபிலோனை பாழாக்கிறவன் அதன் மேல் வருகிறான். அதன் பராக்கிரமசாலிகள் பிடிபடுவார்கள். அவர்களுடைய வில்லுகள் முறிந்து போகும். சரி கட்டுகிற தேவனாய கர்த்தர் நிச்சயமாக பதிலளிப்பார். அதன் பிரபுக்களையும், அதன் ஞானிகளையும், அதன் தலைவரையும், அதன் அதிகாரிகளையும், அதன் பராக்கிரமசாலிகளையும் வெறிக்க பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்றென்றைக்கும் விழிக்காத தூக்கமாய் தூங்கி விழுவார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமமுள்ள ராஜா சொல்லுகிறார். பாபிலோனின் விஸ்தீரணமான மதில்கள் முற்றிலும் தரையாக்கப்பட்டு அதன் உயரமான வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்படும். அப்படியே ஜனங்கள் பிரயாசப்பட்டது விருதாவும், ஜாதிகள் வருத்தப்பட்டு சம்பாதித்தது அக்கினிக்கு இரையாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். பாபிலோன் மேல் வரும் எல்லா தீங்கையும், பாபிலோனுக்கு விரோதமாக எழுதப்பட்ட இந்த எல்லா வசனங்களையும் எரேமியா ஒரு புஸ்தகத்தில் எழுதினான். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா ராஜ்யபாரம் பண்ணும் 4ஆம் வருஷத்தில் பாபிலோனுக்கு போன சமயத்தில் அவனுடைய கூட போன மசையாவின் மகனாகிய நேரியாவின் குமாரனும் சாந்த குணமுள்ள பிரபுவுமாகிய செராயாவுக்கு எரேமியா தீர்க்கதரிசி கற்பித்த வார்த்தை. எரேமியா செராயாவை நோக்கி, நீ பாபிலோனுக்கு வந்த பின்பு நீ இதை பார்த்து இந்த எல்லா வசனங்களையும் வாசித்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தாவே, இந்த ஸ்தலத்திலே மனுஷனும் மிருகமும் முதலாய் தங்கி தரிக்காத படிக்கும், அது என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கும் படிக்கும் அதை அழித்து போடுவேன் என்று தேவரீர் அதை குறித்து உரைத்தீர் என்பதை நீ சொல்லி, நீ இந்த புஸ்தகத்தை வாசித்து தீர்ந்தபோது அதிலே ஒரு கல்லை கட்டி அதை ஐப்ராத் நடுவில் எரிந்துவிட்டு இப்படியே பாபிலோன் முழுகி போகும், நான் அதன் மேல் வரப்பண்ணும் தீங்கினால் எழுந்திருக்க மாட்டாமல் இழைத்து விழுவார்கள் என்றார் என்று சொல்லுவாயாக என்றான். எரேமியாவின் வசனங்கள் இவ்வளவோடே முடிந்தது.